விசேட கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த விசேட கலந்துரையாடல் பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்கின்ற இவர் பிரம்ம ரிஷிமலை காகமுனி அன்னை சித்தர் ராஜ்குமார் சுவாமிகளின் இலங்கைக்கான பிரதம சீடரும் ஸ்ரீசிவம் காக புஜண்டர் சித்தர் பீடத்தினுடைய குரு முதல்வருமான சித்த வித்யார்த்தி சிவயோகி கோபிநாத் தங்கவேல் சுவாமிகள் நம்மோடு இணைந்து கொள்கின்றார். பணிவன்போடு நாங்கள் கழகத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் சுவாமி. வணக்கம் ஐயா. சுவாமி, நாங்கள் சித்தர்கள் பற்றி நாங்கள் பல்வேறு வகையான விளக்கங்கள் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது இந்த சமூக வலைத்தளங்களில் நாங்கள் அதிகமாக பார்க்கின்றோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை சொல்வதும் உண்டு, பெரும்பாலும் ஒத்த கருத்துக்களை சொல்வதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். சித்தர் வழி வந்த நீங்கள் சித்தர்கள் பற்றி கூறினால் சால பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சித்தர்கள் என்றால் யார்? அருமையான கேள்வி, காலத்திற்கு ஏற்பான ஒரு கேள்வி. உண்மையிலே சித்தர்கள்னா யார் அப்படிங்கிறத நம்ம முத புரிஞ்சுக்கணும். சித்தர்கள் என்பவர்கள் நம்முடைய மூதாதையர்கள், அக்காலத்தில் வாழ்ந்த அறிவியலாளர்கள். நாங்கள் எப்படி இந்த விஞ்ஞானிகள்னு இப்போ சொல்கிறோமோ அந்த மாதிரி விஞ்ஞானிகளை விட மிகச்சிறந்த விஞ்ஞானிகளாக வாழ்ந்தவர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள், வைத்தியர்கள், இப்படி பலவாறு அடிக்கிட்டு போகலாம் சித்தர்களுடைய குணாதிசயங்கள். ஆனால் அவங்க நம்மளுக்கு என்னத்தை கொடுத்தாங்க, அவங்க யார் அப்படின்னு உற்று பார்த்தோம்னு சொன்னால், சித்தர்கள் வந்து சிவநிலை அடைந்தவர்கள். சிவநிலை என்பது மிக உயர்ந்த நிலை, அதுதான் இறைநிலைன்னு சொல்கிறோம். இந்த இறைநிலை அடைந்து அதை அனுபவித்து, அந்த இறைநிலைனா என்ன அப்படிங்கிறத அனுபவித்து, தான் அனுபவித்ததை இந்த மக்களும் அனுபவிக்கணும், நம்மளுடைய வழித்தோன்றல்களும் அனுபவிக்கணும்னு சொல்லி அந்த வழிமுறையை எங்களுக்கு தந்தவங்க தான் சித்தர்கள். சித்தர்கள்லாம் மிகப்பெரிய வைத்தியர்கள் முதல், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திக்கு சேர்ந்து எல்லாம் சித்தர் சித்தருங்கிறாங்க. சில பேர் என்கிட்டே கேட்பாங்க, ஐயா நீங்கள் சித்தரா அப்படிங்குவாங்க, நீங்கள் சித்தரையாவா அப்படிங்குவாங்க. இப்போ நான் சொல்கிறது, ஐயா நாங்கள் வந்து சித்தர் மார்க்கெட்டில் இருக்கோம், சித்தருங்கிறது மிகப்பெரிய நிலை. நாங்கள் ஒரு யோக நிலையில் இருக்கிறோம், சித்தர் மார்க்கெட்டில் இருக்கோம், சித்தருங்கிறது மிகப்பெரிய நிலை. நீங்கள் சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க முதலாவதாக வைத்தியத்தை தான் செஞ்சுருப்பாங்க. 4448 நோய்கள் இருக்குது, இந்த 4448 நோய்களுக்கும் மருந்து சொன்னவங்க தான் சித்தர்கள். அப்போ எவ்வளோ பெரிய அறிவியலாளர்களாக இருப்பாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி ரசவாதிகள், அல்கெமிஸ்ட் நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி ரசவாதம் தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவான பேர் தான் இருக்காங்க. அவங்க ரசவாதத்தில் விளையாண்டவங்க, இரும்பை பொண்ணாக்குனாங்க, இரும்பை செம்பாக்குனாங்க, செம்பை பொண்ணாக்குனாங்க, அப்படி அந்த காலத்திலேயே அந்த மாதிரி நிறைய விளையாட்டு செஞ்சவங்க. அப்போ உடலை வந்து காயகல்பமாக வைத்திருந்தவங்க. இந்த உடல் முக்கியம், உடல் இருந்தால் தான் நீ யோகத்தில் முன்னேறலாம்னு சொல்லி உடலை எப்படி காயகல்பமாக வைத்திருப்பதுன்னு சொல்லி அந்த ரகசியத்தை தெரிந்து உடலை காயகல்பமாக வைத்திருந்தவங்க, யோகத்தை எங்களுக்கு கொடுத்தவங்க, எங்களுக்கு தேவையான பக்தி மார்க்கத்துக்கு தேவையான மந்திரங்களை கொடுத்தவங்க, கிரியைகளை கொடுத்தவங்க, ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அவ்வளோத்தையும் சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ இவங்க சித்தர்களுக்கு வந்து ஒரு வரைவிலக்கணம் அமைக்கணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். இப்போ சிலர் சொல்லுவாங்க சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள்னு சொல்லி, அப்படி ஒரு வரியில் அவங்கள அடக்க முடியாது. ஒரு வரியில் சித்தர்களை பற்றிய வரைவிலக்கணமும் நம்மளுக்கு சொல்லிட முடியாது. சித்தர்களை பற்றி வரைவிலக்கணம்ங்கிறத விட சித்தர்களை பற்றி ஒரு புரிதல் வேணும், அவங்களை உணர வேண்டும். அதுதான் சித்தர்கள்னால் யார் அப்படின்னு மக்களுக்கு தெரிந்து கொள்வதுக்குன்னா அவர்களை உணர வேண்டும். அவர்கள் நம்மளுக்கு கொடுத்த விஷயங்களை நாம் அறிந்து அதன் பலன் என்ன அப்படிங்கிறத நாம் உணரும் பொழுது தான் சித்தர்கள் யார் என்பது நம்மளுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். ஆகவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் தான் சித்தர்கள், மூதாதையர்கள். அதிலும் எனக்கு நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கேள்வி, கடவுள் இருக்கிறார், மனிதர்கள் இருக்கின்றார்கள், இந்த கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியிலே இருவர்களுக்குமே தொடர்புடையவர்களாக நான் சித்தரை பார்க்கின்றேன். நீங்கள் தான் சொல்ல வேண்டும் சரியா பிள்ளையா என்பது. காரணம், மனிதர்களோடு மனிதர்களாகவும் இருக்கிறார்கள், மனிதர்களுக்கு தேவையானவற்றை மருத்துவம், ரசவாதம், நீங்கள் சொன்னது போல குணப்படுத்துகின்ற விடயம், இன்னும் எத்தனையோ பட்டியல் படித்து கொண்டு போகலாம், இத்தனை விடயங்களையும் செய்கின்றார்கள். இப்படியான ஒரு 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 ஞானம், இப்படியான ஒரு வரம், இப்படியான ஒரு சக்தி வல்லமை கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக கடவுளுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இவர்கள் எப்படி இப்படியான ஒரு ஆற்றல், இப்படியான ஒரு வல்லமை, ஏன் இவர்கள் இப்படியான ஒரு தனித்துவமாக இருக்கின்றார்கள் ஐயா?
கடவுள் என்றாலே உள்கடந்து செல்லுதல் தான். முதல் இறைவன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இறைவனுங்கிறது வந்து இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன்னிருந்ததும் இந்த பிரபஞ்சத்தை தோன்றுவித்ததும் இந்த பிரபஞ்சம் தோன்றின பிறகு நம்மளை இயக்கி இந்த பிரபஞ்சம் ஒடுங்கும் பொழுது எது ஒடுங்கி இருக்க போகிறதோ அதுதான் இறைவன், அந்த இறைசக்தி. அந்த இறைசக்தியை இறையை உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள். இப்போ எங்களுடைய சித்தர் மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா இறைநிலையை உணர்ந்தாலே அவங்க இறைவனுக்கு சமமானவர்கள் ஆகாங்க. அதாவது சமாதி நிலை அப்படிங்கிறதுனால நேரம் ஆதிக்கு சமமான நிலை சமாதின்னு சொல்லுவோம். சிவனிலிருந்து முருகனிலிருந்து எல்லாமே சித்த புருஷர்களாக தான் நம்ம சொல்லணும். உலகத்தை முதல் தோன்ற முதல் சித்தரே சிவன் தான். அவர் தான் சிவநிலையை உலகத்துக்கு கொடுத்து இந்த முறையை மனிதர்கள் கற்று உணர்ந்து அவங்களும் சிவநிலை அடைவதற்காக எங்களுக்கு கொடுத்தவர். ஆகவே அவருடைய நிலையை வந்து நம்மளுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவங்களாம் இறைநிலை அடைந்து இறையோடைய கலந்தவங்க. அவர் சொன்ன மார்க்கம் தான் சைவ மார்க்கம். அந்த மார்க்கத்தில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் போயிட்டு ஒரு சிவனை ஆராயங்கன்னு சொன்னால் சிவன்னா சித்தர்கள் நிலையை தான் சிவன் சொல்லுவோம் நம்ம. ஆராயனா அது முடியாத காரியம். அதுக்கு ஒரு கதையும் இருக்குது நம்மக்கிட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடி அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாமல் போயிடுச்சு. அப்படியாப்பட்ட பிரம்மா விஷ்ணுவாலே தேடி கண்டுபிடிக்காத விஷயத்த நாங்கள் எங்களுடைய சிற்றறிவுக்கு நாம் தேடி கண்டுபிடிச்சிடலாது. இது உணர்தல் தான், இறை என்பதே உணர்தல் தான். இந்த உணர்வு நம்மளுக்கு வரணும். ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிடாத ஒருத்தர்கிட்ட சக்கரை பொங்கல் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி விளங்கப்படுத்தவும் வேலாது. அதே மாதிரி சக்கரை பொங்கல் சாப்பிடாத யாரும் சக்கரை பொங்கலை பற்றி பேசவும் வேலாது. இங்கே நானும் சித்தநிலை அடையலை, இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் யாரும் சித்தநிலை அடையலை. ஆனால் சித்தர் மார்க்கம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவும் தெளிவும் ஒரு ஞானமும் குருமார்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கனால அந்த ஞானத்தை அந்த அறிவை மக்களோடு நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். அப்படி பகிர்ந்துக்கும் பொழுது நீங்கள் கேட்ட கேள்விப்படி மனிதன் சித்தனாகலாம், எல்லா மனிதர்களும் சித்தனாகலாம், இதுதான் சித்தர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா உனக்குள் இருக்கிற அதே ஆத்மா தான் எனக்குள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆத்மா வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே எல்லா மனிதர்களும் உங்களுடைய ஆத்மாக்கள் வந்து ஒரே மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய உருவ அமைப்புகள் வேறு வேறு இருக்கலாம், நாங்கள் வாழும் வாழ்க்கை முறைகள் வேறு வேறு இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவானது ஒன்றே ஒன்று தான், அது ஆத்மா. அந்த ஆத்ம நிலையை வந்து யார் வேணாலும் உணரலாம். அது உணர்றதுக்கான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் எங்களுக்கு அழகாக தெளிவாக விளக்கி கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க சித்தர்கள். சித்தர்கள் நிலையை பார்த்திங்கன்னா சாதாரண வைத்தியர்கள் செய்கிறது மணிமந்திர ஔஷதம். ஆனால் சித்தர்களை பார்த்திங்கன்னா மணிமந்திர ஔஷதம் மை வேதை ரெண்டும் செய்வாங்க. இந்த வேதையை சித்தி வைத்து அவங்க நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அந்த மை வைத்தும் நிறைய விஷயங்கள் அவங்க சாதிச்சிருக்காங்க. ஆகவே அந்த நிலைக்கு வந்து யாரும் போகலாம், யாரும் போக முடியாதுன்னு இல்லை. என்ன, என்னுடைய குருநாதர் சொல்லுவார், ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம்னு தான் தொடர்ந்து செய்யணும். ஒரு விஷயத்தை நம்ம பயிற்சி செய்கிறோம்னா தொடர்ந்து பயிற்சி செய்யணும். ப்ராக்டிஸ் அண்ட் டெடிக்கேஷன் சொல்லுவார். அதாவது பயிற்சியும் அர்ப்பணிப்பும் தான். இப்போ சித்தர் மார்க்கத்தில் இங்கே வந்து பயிற்சி ரொம்ப முக்கியம், அர்ப்பணிப்பும் ரொம்ப முக்கியம். ஆனால் அது பழகிருச்சுன்னு சொன்னால் இதை விட போதை வேறு எந்த போதையும் இல்லை, இதுவும் ஒரு போதை தான். அப்போ இந்த மார்க்கம் வந்து ரொம்பவும் இயல்பான ஒரு மார்க்கம், இயற்கையோடு இருக்கும் மார்க்கம். நீங்கள் கேட்ட மாதிரி எந்த ஒரு சாதாரண மனிதர்கள் கூட சித்தர் நிலைக்கு போகலாம், யோக நிலையிலேருந்து சித்த நிலைக்கு போகலாம். அதுக்கான வழிமுறைகள் எங்களோட சித்தர்கள் எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. சித்தர்களுள் முதன்மையானவர் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லலாம் சித்தர்களில்? இன்றைக்கி இருக்க, அதாவது இன்றைய காலகட்டத்தின்படி நாங்கள் பின்பற்றுவது 18 சித்தர்களை தான். நம்மளுடைய முறைமை வந்து 18 சித்தர்கள். இந்த 18 சித்தர்களுக்கும் ஒரு பரமகுரு இருக்கிறார். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், நீங்கள் வாசியோகம் செஞ்சு சிவயோகம் செஞ்சு எல்லாம் செஞ்சு சிவநிலை அடைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் சிவனுக்கே உபதேசம் செய்ய ஒருத்தர் வருவார். அதாவது மௌன யோகத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு ஒருத்தர் வருவார். மௌன யோகம்ங்கிறது வந்து தான் அடுத்த நிலை. அப்போ இந்த மௌன யோகத்துக்கு சிவனுக்கு உபதேசித்தது யார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று இருக்குது, சிவனுக்கு முருகன் உபதேசிப்பார். என்னென்னா பிரணவத்தை பற்றி உபதேசிப்பார். ஆ ஊ இம் ஆ ஊ இம் அதை பற்றி உபதேசிப்பார்னு சொல்லுவார். ஆனால் அது வந்து மௌன யோகத்தின் ரகசியம். அப்போ
நீங்கள் சிவநிலை அடைந்தீங்கன்னு சொன்னால் முருகனே நேரடியாக வந்து அதை உபதேசிப்பார். இதை வள்ளலார் வந்து தெளிவாக சொல்கிறார். வள்ளலாருடைய ஒரு கதையில் வந்து அவர் ரொம்ப தெளிவாக இதை சொல்கிறார். அந்த கதையை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது வள்ளலார் வந்து கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக ஒரே அறையில் தன்னுடைய தியானத்தை செஞ்சு கொண்டிருக்கார். அவங்க அண்ணா வந்து ரொம்ப இது என்ன என் தம்பி அந்த நேரம் போயிட்டு இந்த ரூமுக்கு உட்காந்துருக்கான் இந்த அறையிலே உட்காந்துருக்கான் அப்படின்னு வந்து அவங்களுடைய மனைவிக்கிட்ட சொல்கிறாரு. மனைவி வந்து இல்லை இல்லை தம்பியை ஏசாயங்க ஏதோ அவர் செஞ்சிட்ருக்காரு அவர் வரியில் விட்டுருங்கன்னு சொல்லி இவர் ரூமை விட்டு வெளியே வர மாட்டார். அந்த அறையை விட்டு வெளியே வர மாட்டார். அப்போ அண்ணிக்கிட்ட சொல்லுவார், அண்ணி நீங்கள் எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொஞ்சமாக சாப்பாடு ரூம் கதவுக்கிட்ட வச்சுருங்க, அறை கதவுக்கிட்ட வச்சுருங்க, அடுத்த நாள் வந்து பாருங்கள் நான் சாப்பிட்ருந்தேன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொருக்க கொண்டு வைங்க, சாப்பிட்லாட்டி அந்த சாப்பாடை கொட்டிடுங்க, ஏன்னா நான் வந்து உள்ள தியானத்தில் இருக்கேன்னு அர்த்தம்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி அவங்க அண்ணி ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்தா சாப்பாடு சாப்பிட்ருக்கோம், ஒவ்வொரு நாளைக்கு சாப்பாடு இருக்கும். இப்படியே காலங்கள் போயிட்டுருக்குது. ஒரு நாள் ரொம்ப கவலையில் அண்ணனும் அண்ணியும் தனியாக உட்காந்து கழிச்சிட்ருக்கேன். அது வந்து ரெண்டு தட்டு வீடு, நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கேன், வல்லாதவன் செஞ்ச வீடுக்கு நான் போயிருக்கேன். இன்ன நேரமும் உணவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, சென்னையில் இருக்குது. அப்போ கீழே இருந்தவங்க ரெண்டு பேரும் கழிச்சிட்ருக்காங்க, தம்பியை பற்றி கழிச்சிட்டு இருக்க நேரம் மேல் தட்டில் ஒரு சத்தம் கேட்குது, வித்தியாசமான ஒரு ஒலி கேட்குது. என்னடா ஒலி ஒன்று கேட்குது, சத்தம் ஒன்று கேட்குது, தம்பிக்கு இது ஆயிடுச்சோன்னு பதறிக்கிட்டு அண்ணனும் அண்ணியும் மேலே போகிறாங்க. ஆனால் அந்த அறைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி அவர் அந்த அறை கதவு பூடி இருக்க அந்த ஓட்டையில் சாவி போடுற ஓட்டையில் கண்ணில் பார்த்தா உள்ளுக்கு அப்படியே ஜெக ஜோதியாக மின்னுது. உள்ள கண்ணாடியில் முருகண்ட உருவம் தெரிகிற மாதிரி அவருக்கு காட்டுது. ஏதோ ஒரு ஒளி, ஒரு இறைவன் இதை இதை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு மனைவியும் காட்டிட்டு, ஐயோ என் தம்பி இவ்வளோ பெரிய மகானா, நான் இப்படி சொல்லிட்டேனே அப்படிங்கிறாரு. உடனே வள்ளலார் வந்து இதை தெரிஞ்சு வெளியே வர்றாரு. அவங்க ரெண்டு பேரும் காலில் விழுகிறாங்க. உடனே வள்ளலார் சொல்கிறார், நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு தாயும் தந்தையும் மாதிரி, என்னை இப்படி சங்கடத்தில் ஆழ்த்திட்டீங்களேன்னு அவரும் அவங்க காலில் விழுகிறார். அப்போ என்ன சொன்னால் வள்ளலாருக்கு வந்து முருகனே நேரடியாக வந்து உபதேசிச்சிருக்கார் அந்த மௌன யோகத்தை. அதுக்கு பிறகு தான் வள்ளலார் வந்து அவரோட ஒளிதேகம் அடைகிறார். அப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய ஒளிதேகத்துக்கு போகணும்னு சொன்னால் இந்த 18 சித்தர்களுக்கும் முதன்மையான 18 சித்தர்களுக்கும் ஒரு குரு இருக்கார், பரமகுரு. அவர் தான் முருகப்பெருமான். எல்லாருக்கும் பரமகுரு அவர் தான். முருகப்பெருமான் தான் மிகப்பெரிய சித்தர். அவர் தான் இப்போ இருக்க இந்த 18 சித்தர்களுக்கும் எங்களுக்கும் எங்களுடைய பாரம்பரியத்துக்கும் அவர் தான் குரு. ஏன்னா நாங்கள் வந்து முருகப்பெருமானுடைய சுப்பிரமணிய ஞானம் இந்த நூலை அடிப்படையாக வச்சு தான் எங்களுடைய யோக முறைகள்லாம் இருக்குது. ஆகவே அவர் தான் நாங்கள் பரமகுருவாக ஏற்றிருக்கோம். இந்த 18 சித்தர்களை முதலாளி தலைமையாக குரு யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அகத்திய மகரிஷி தான். அவர் தான் மூத்தவர், அவர் பல யுகங்கள் இருந்தவர். ஆகவே இங்கே வந்து முருகன் தான் முதன்மையானவர். 18 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அகத்தியரை நம்ம அகத்திய மகரிஷியை சொல்லலாம். சித்த பெருமக்கள் எழுதிய நூல்கள் எத்தனையோ அற்புதமான நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்களில் இந்த காலத்திலும் நமக்கு கிடைக்கக்கூடியவையாக இருக்கின்ற நூல்கள் எவை? இந்த காலத்தில் எங்களுக்கு நிறைய நூல்கள் கிடைக்கிது. என்ன பிரச்சனைனா இந்த நூல்கள்லாம் பாடல் வடிவில் தான் இருக்குது. இந்த பாடல் போலவா பாடல் வரிகளில் இருக்குது. இந்த பாடல்களை எப்படி உரைநடைகள் தராங்கிறது தான் விஷயம். நூல்கள் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அகத்தியர் எழுதிய அகத்திய ஞானம் இருக்குது, அகத்திய சாகரம், அகத்தியர் வைத்தியர் நூல் இருக்குது, நிறைய நூல்கள் இருக்குது. போகர் எழுதிய போகர் 7000, போகர் பூஜாவிதி, போகர் நிகண்டு, பல நூல்கள் இருக்குது. கருவூரார் எழுதிய நூல்கள் இருக்குது, ரோமரிஷி எழுதிய நூல்கள், இடைக்காட்டு சித்தருடையது, பாம்பாட்டு சித்தருடையது, இப்படி நூல்களுக்கு பஞ்சம் இல்லை. அதாவது திருமுறை எழுதிய திருமந்திரம் மிகப்பெரிய நூல், 3000 பாடல்கள் உள்ள திருமந்திரம் மிகப்பெரிய நூல், இப்படி நிறைய நூல்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே பாடல் வழியில் வடிவில் இருக்குது. இதை வந்து உரைநடை எழுதி அதை மாற்றி நம்ம படிக்கிறது வந்து அது ஒரு தனிக்கலை. அது சித்தர்களை அதுக்கு உதவி செய்யணும். நம்ம அகத்தியரை பணிந்து அகத்திய நூல்களை படிக்குமோ இல்லை அதை எழுதும் பொழுது அதில் அதிலக்கு விஷயம் கிடைக்கும். கோரக்கர் எழுதிய பல நூல்கள் இருக்குது, அதில் சந்திர ரேகைலாம் ரொம்ப விசேஷம். கோரக்கர் எழுதிய மலைவாகுடம் ஒரு நூல் இருக்குது. அந்த மலைவாகுடம் நூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தெந்த மலையில் என்னென்ன இருக்குது, அந்த மலைக்கு உரிய சித்தர் யார்,
அந்த சித்தரவணைக்கு நீங்கள் அந்த மலைக்கு போனீங்கன்னா அந்த மலையில் இருக்கிற ரகசியங்கள் என்ன எல்லாம் தெரிய வரும்னு சொல்லி கோரக்கர் மலைவாகுடம் நூலில் அப்படியே சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளுக்கு ஏகப்பட்ட நூல்கள் இருக்குது. இது வந்து அவரவருடைய பிராப்தம். மாணிக்க வாசகர் சொல்கிறது போல் அவன் அருளாலே அவன்தால் வணங்கின்னு சொல்கிறார். சித்தர்களை அருள் இருக்கணும், சித்தர்களை நம்ம கும்பிட்றதுக்கு. என்னுடைய குருநாதர் அன்னை சித்தர் ராஜ்குமார் சுவாமிகள் சொல்லுவார், ஒன்றும் இல்லைப்பா நீ பேசாமல் சித்தர் நாமத்தை சொல், யாராச்சும் ஒரு சித்தர் வந்து உனக்கு அந்த நேரத்தில் கை கொடுத்துருவோம் அப்படிங்குவார். பட் அவர் வந்து 210 சித்தர் நாமம்னு சொல்லி நாங்கள் சித்தர்களுடைய நாமங்களும் தெய்வத்துடைய நாமங்களும் கோரக்கர் மலைவாகுடத்தில் இருக்கிற முக்கியமான சித்தர்களுடைய நாமங்கள் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இந்த நாமாவளியை சொல்லுவோம். இந்த நாமாவளியை சொல்லும் பொழுதே சித்தர்களுடைய அருள்கடாட்சம் நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த சித்தர்களுடைய அருள்கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் இந்த நூல்களையும் நம்மளுக்கு பார்க்க முடியும். நூல்கள் நிறைய நூல்கள் இருக்குது, நம்மகிட்ட நிறைய நூல்கள் இருக்குது. போகர் பெருமானினுடைய இந்த போகர் 7000 என்கின்ற நூல், அதை பற்றிக்கு ஒரு விளக்கத்தை தர முடியுமா? போகர் 7000 பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த போகர் 12000 ஒரு நூலும் இருக்குது. இந்த நூல் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. போகர் 7000 ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இந்த போகர் 7000 முழுமையாக எங்களுக்கு கிடைக்கல. இந்த போகர் 7000 700,000 பாடல்கள் அவர் எழுதிட்டு அவர் என்ன செய்கிறாராம், இந்த 700,000 பாடல்கள் இந்த மனிதனத்துக்கு கூடன்னு சொல்லி அதை 7000 சுருக்கி கொடுக்குறார். அதான் போகர் 7000. அதில் சப்தகாண்ட போகர் 7000 சப்தகாண்டம்னு சொல்லுவாங்க, 7 காண்டங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க, 1000 பாடல்கள். இந்த போகர் 7000 வந்து அவ்வளவு சொல்லிட்டார் அவர். இந்த போகர் 7000 வாசிக்கும் பொழுதே அட இவ்வளோ ரகசியத்தையும் இந்த 7000 பாடல்களே சொல்லிட்டாரு, 700,000 பாடலையும் படித்தா அப்போ இன்னும் எங்களுக்கு தெரியாமல் ரகசியம் இருக்கான்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளை இந்த மதத்தலைவர்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டார். ஒவ்வொரு மதங்கள் தோன்றுச்சு, அந்த மதத்தலைவர்களை பற்றி சொல்லி முடிச்சிட்டாரு. போகர் எங்கேருந்து வந்தார்னு சொல்லி முடிச்சிட்டாரு. வாழ்ந்த சித்தர்களை பற்றி சொல்லி முடிச்சிட்டாரு. சிவன் முருகன் எல்லாத்தையும் பற்றி சொல்லி முடிச்சிட்டாரு. மறைப்பு, அதாவது சில இடங்களில் வந்து மறைத்து வைத்து இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டார். அவர் கண்டுபிடிச்ச விஷயங்களை பற்றி சொல்லிட்டார். நாங்கள் நினச்சிட்ருக்கோம் போகர் வந்து சும்மா சாதாரண சித்தர்னு சொல்லி. அவர் பேராஷூட் கண்டுபிடிச்சது அவர் தான், பேராஷூட்டில் போனதை பற்றி சொல்கிறார். அது இல்லாமல் கப்பலில் பயணிச்சிருக்காரு. கப்பல்னு சொன்னால் சும்மா படகு இல்லை, மாளிகை மாதிரி கப்பல் கட்டி அதில் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிருக்காரு. அந்த கப்பல் வந்து சைனாவில் ஒரு மலையடி வாரத்தில் நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிறாரு. நாளைக்கு குவான்சின்னு ஒரு மலையடி வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே தான் அந்த கப்பலை நிப்பாட்டின தான் குறிப்புகள் இருக்குது. இப்படி அவர் வந்து போகர் 7000 மருத்துவத்தை பற்றி சொல்லிட்டார், ஜால வித்தைகளை பற்றி சொல்லிட்டார், மாந்திரிகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. சொல்லாதது ஒன்றுமே இல்லை. போகர் 7000 போகர் 7000 வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். தெரிஞ்சு அதை ரசவாதத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. இலங்கையில் ரகசியங்களை பற்றி சொல்லியிருக்காரு. இலங்கையில் எங்கே முக்கியமான விஷயம் பொதிந்து இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வந்து மண்ணுக்குள்ளே என்ன இருக்குது இருக்குன்னு தேடுறாங்க. அப்படி இலங்கையில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் பொதிந்துருக்கு, அதை பற்றி சொல்கிறார். ஆனால் இது எல்லாத்தையும் பூதங்களும் காலபைரவனும் காத்து நிற்கிறாங்க, நமக்கு லேசில் அங்கே போக முடியாதுன்னு சொல்கிறார். அப்படி எல்லா ரகசியத்தையும் போகர் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டார். ஆனால் அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த அந்த ரகசியங்கள் நம்மளுக்கு புரிந்து அந்தந்த இதை நம்மளுக்காக அந்தந்த விஷயங்களை மேற்கொள்ள முடியும், இல்லாட்டி முடியாது. ஆகவே போக பெருமானுடைய அருள் வேணும். அவர் அருள் இல்லாமல் எதுவுமே செய்யலாது. போகர் என்பவர் யார்? போகர் வந்து ஒரு 18 சித்தர்கள் ஒரு சித்தர் தான். போகருடைய வரலாறை வந்து சுருக்கமாக நான் சொல்கிறேன். போகர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவிலிருந்து வந்ததாக தான் சொல்கிறாங்க. அவர் உண்மைக்குமே காலங்கிநாதருடைய சீடர். காலங்கிநாதருடைய சீடராக அவர் இருக்கும் பொழுது அவர் லாவோட்ஷு அப்படிங்கிற பேரில் தான் அவர் சைனாவில் இருந்திருக்கார். அதாவது அவர் வந்து லாவோட்ஸுங்கிற ஒருத்தர் உடம்பு உள்ளுக்கு போயிருக்கார். அதாவது காலங்கிநாதருடைய சீடராக இருந்த போகர் வந்து சைனாவில் போயிட்டு காலங்கிநாதருடைய தன்னுடைய குருநாதருடைய உத்தரவுக்காக, அதாவது காலங்கிநாதரே அவருக்கு சொல்கிறாரு நீ சைனாவுக்கு போயிட்டு வாங்க, அவர் உத்தரவுக்காக அங்கே போயிட்டு லாவோட்ஸு அப்படிங்கிற போயாங் லாவோட்ஸு அப்படிங்கிற ஒருத்தர் உடம்புல இருந்து சைனாவில் அவர் மிச்ச காலம் இருந்திருக்கார். அவர் அங்கே வந்து தோற்றுவித்த மதம் தான் தாபோசியம். தாபோசியம்னு ஒரு மதம் ஒன்று இருக்குது. அதை வந்து தான் தாபோசியம்னா தான் அவனாதல், நானே இறைவனாகல், அதுதான்
அங்கே நிறைய வேலைகளை அவர் லாவோட்ஸு செஞ்சுருக்காரு. நீங்கள் பெரியமேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் லாவோட்ஸுக்கு அங்கே பெரிய ஒரு கோயிலெலாம் கட்டி இருக்குது. அங்கேருந்து தான் அங்கே பிறகு என்ன செய்கிறாரு, அவர் இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவில் வந்து பழனியில் இருக்கிறாரு, நவபாஷான சிலை செய்கிறாரு, இலங்கைக்கு வர்றாரு, இலங்கையில் கதிர்காமத்தில் இருக்கிறார் அவர். அதுக்கு பிறகு மனிதன் வந்து சாகாமல் இருக்கிறதுக்காக என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவர் தேடுறாரு. தேடி தான் அந்த பழனி கடைசியாக தான் பழனிக்கு வர்றாரு. அதாவது மனிதன் வந்து சாகாமல் இருக்கணும், சாகா வரத்துக்கு ஏதாச்சும் மந்திரம் இருக்கா மறந்துருக்கான்னு தான் அவர் எல்லா இடமும் தேடுறாரு. தேடி வரும்பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாம் வாசிக்க கேட்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாம் கேட்க. அந்த மாதிரி அவருடைய வாழ்ந்த ஒரு சித்தர். கடைசியாக அவர் வந்து என்ன செய்கிறாரு, இங்கிலாந்துக்கு போயிடுறாரு. பிரிட்டனில் போய்ட்டு ஜார்ஜ் மன்னனுடைய உடலில் போயிட்டு இருக்கிறாரு, இருந்து அங்கே கொஞ்சம் காலம் இருக்கிறாரு. இப்படி அவர் கூடு விட்டு கூடு பாயறல மிகப்பெரிய ஒரு போகர் வந்து ரொம்ப விசேஷமானவர். ஆகாய பரவேசம் செய்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமானவர். அப்போ அவர் கூடு விட்டு கூடு பாய்ந்து சில உடல்களில் இருந்து சில காரியங்களை செய்கிறாரு. இப்படி செஞ்சு கடைசியாக தான் அவர் பழனிக்கு வர்றார். வந்து பழனியில் கொஞ்ச நாள் இருந்துட்டு பழனிலையும் தன்னுடைய உடலை வச்சுட்டு கழட்டிட்டு அவர் போயிடுறாரு. மீண்டும் போகர் வருவார்னு சொல்கிறாங்க. போகர் வருவதற்கான அறிகுறிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. போகர் மகரிஷி திரும்பி பூமிக்கு அவர் இங்கே தான் இருக்கார். ஆனால் அவருடைய இது சுயரூபமாக அவர் வெளிப்படும் காலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த பூமியில் நிச்சயமாக நிகழும். கூடு விட்டு கூடு பாயும் கலை பற்றி மிக அழகாக சொல்லியிருந்தீர்கள். அந்த ஒரு முக்கியமான ஒரு விடயம், அந்த விடயம் பல இடங்களில் இந்த விடயம் பேசப்படுகிறது. இருந்தாலும் ஒரு ஒரு இது தொடர்பான ஒரு விளக்கம் இருந்தால் இன்னும் பொருத்தமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஆழமான விளக்கம், கூடு விட்டு கூடு பாயும் கலை பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா? கூடு விட்டு கூடு பாயும் கலை என்பது அஷ்டமா சித்துகளில் ஒன்று. ஆகாய பரவேசம்லாம் செய்கிறது. கூடு விட்டு கூடு பாயுங்கிறது வந்து நம்மளுக்கு கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் சித்தர்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு சிறிய விஷயந்தான். காரணம் என்னென்னு சொன்னால், அவங்க யோகத்தில் இருக்கும் பொழுதே அவங்களுக்கு இந்த அஷ்டமா சித்துக்கள் கிடைச்சிடும். அப்போ யோகத்தில் இருக்கிற எந்த சித்தர்களுக்குமே இந்த கூட்ட கழட்டிட்டு போகிறதுக்கான எல்லா விதமான சக்தியும் அவங்களுக்கு வந்துடும். இது ஒன்றுமே இல்லை, இந்த உடலை சுருக்கிறதுக்கும் உடலை பெருசாக்குறதுக்கும் யோகத்தால் முடியும். ஒருவர் யோகம் செய்து மூச்சை கட்டுப்படுத்திட்டான், அதாவது மூச்சின் அங்குலத்தை கட்டுப்படுத்தி மூச்சின் வேகத்தை குறித்து உள்சுவாசத்தை கவனித்து உள்நோக்கி போகும் பொழுது எங்களுடைய தச வாயுக்கள் தச நாடிகள் இருக்குது. தச வாயுக்கள் தச நாடிகளை சரியாக ஒருத்தன் பிடித்து குருநாடியை ஒருத்தன் இயக்கத் தொடங்கிட்டான்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களால் கூடு விட்டு கூடு பாயலாம். ஆனால் இதுக்கு வந்து நாம் அது சொன்ன மாதிரி சரியான குரு ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா கூடு விட்டு கூடு பாயிறேன்னு ஏதாவது முயற்சி செஞ்சு கூட விட்டு பாய்ந்து திரும்ப கூட்டலுக்கு வர முடியாட்டி பிரச்சனை ஆகிடும். நான் வந்து திருச்சியில் இருக்கும் பொழுது திருச்சியில் ஒரு இடம் இருக்குது. இலங்கையிலேருந்து போன ஒரு சித்தர் தான். திருச்சியில் மதுரையில் ஒரு இடம் இருக்குது, அது வந்து இலங்கையிலேருந்து போன சித்தர் தான். அவர் அங்கேயே சமாதியாகி அவரோட சமாதியெல்லாம் அங்கே இருக்குது. அவருடைய வம்சாவளியினெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. ஆனால் அங்கே ஒருத்தர் அதை பார்த்து கொண்டு இருக்காரு. குருநாதர் சொன்னார், மதுரையில் அப்படி ஒரு இடம் இருக்குது, போயிட்டுவான்னு. அங்கே போனால் யாருமே இல்லை, பூட்டி தான் வச்சுருக்காங்க. பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அதுக்கு காட்டுவாங்க, மற்ற நாளைக்கு யாரும் பெரிதாக வர மாட்டாங்கன்னு. அங்கே போனால் நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லவும் வயது போன ஒரு ஐயா இருந்தார். அவருக்கு ஒரு 70 வயதுக்கு மேலே 80 வயது இருக்கும். இலங்கையா, வாங்க வாங்க, நம்ம சுவாமி வீட்டு இடத்துலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னாரு. போனால் அங்கே வந்து மனிதனுடைய குண்டலினி அமைப்பினிலே அந்த கட்டிடம் கட்டிருந்தது. அது ஒரு மடம் மாதிரி தான். ஆனால் யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கார். சரி, இல்லை இப்போ யாருமே இல்லை, சுவாமி சமாதியான பிறகு இதை மூடிட்டோம், ஆனால் நாங்கள் விளக்கு வச்சு எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி மூலாதாரத்துலேருந்து அப்படியே சுவாதிஷ்டானம் மணிபூரகன்னு போயிட்டு மேலே சகஸ்ரம் வரைக்கும் அதை கட்டி வச்சுருக்காங்க. அப்போ சரின்னு நாங்கள் சகஸ்ரம் உள்ள இடத்துக்கு போனால் அங்கே ஒரு தனி இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டால், இந்த சுவாமி கூடு விட்டு கூடி பாய்வார், ஆகாய பரவேசம் செய்வார், அதனால் உடலை இங்கே பத்திரமாக வச்சுட்டு அவர் இங்கேருந்து போயிடுவார்னு சொல்கிறாங்க. அப்போ உடலை வந்து பத்திரமாக நம்ம பாதுகாத்து வைக்கணும் ஒரு இடத்துல. அப்போ இதெல்லாம் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இதை கூடு விட்டு கூடு பாயலாம். ஏன்னா போகரே கூடு விட்டு கூடு பாயும் பொழுது தன் உடலை ரொம்ப கவனமாக அவர் பாதுகாத்து வச்சுருந்தார்.
அவர் இங்கிலாந்தில் இருக்கும் பொழுது அவரோட உடலை அழிக்கிற ஒரு தன்மை வரவும் தான் அவருடைய சீரர்களான கோரக்கரும் புலிப்பானி சித்தரும் போயிட்டு உடனே அவரை கூட்டு வந்தாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய வரலாறுகள் இருக்குது. ஆகவே கூடு விட்டு கூடுப்பான் என்பது ஆய பரவசம் என்பது யோகத்தின் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம். அதில் வந்து தச நாடிகளாக இருக்கட்டும், தசவாயுக்கள் எல்லாத்தையும் நம்ம ஒருநிலைப்படுத்தி குருநாடி இயக்குவதன் மூலம் நம்மளுக்கு இந்த கூடு விட்டு கூடு பாயலாம். அதே போல் ஒரு முக்கியமான விடைத்தான் இந்த கபிலவனம். கபிலவனம் தொடர்பாக பல புராண கதைகள் சொல்லப்படுகின்றது. கபிலவனம் பற்றி பயந்து கொள்வோமே. ஆம், கபிலவனம் என்பது நம்ம கபிலித்த என்று சொல்லுவோம். இந்த கபிலித்த என்பது வந்து சமீப காலமாக எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குது. முன்னே வந்து இது கொஞ்சம் ரகசியமாக இருந்தது, இந்த கபிலித்தங்கிற சொல்ல கபிலவனம். இது வந்து நாங்கள் போகாட்டியும் கூட நம்மளோட சகோதர மொழி மக்கள் சகோதரர்கள் வந்து அடிக்கடி அங்கே போயிட்டு தான் வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிருந்ததுனால. நம்மளுக்கு போக முடியாத ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் அது வந்து யாழை காட்டுக்குள்ளே இருக்கிற இடம். அப்போ உங்களுக்கு தெரியும், 2009 வரைக்கும் இந்த நாட்டில் வந்து ஒரு கடுமையான யுத்தம் வந்து 2009 ஒன்பது வரைக்கும். அப்போ அந்த காலங்களில் வந்து யாருமே காட்டுகளுக்கெல்லாம் போகிறதில்லை. அது அது ஒரு காரணம் நம்மள யாரும் போகாததுக்கு. ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே உள்ளுக்கு போனாங்க. இப்போ நிறைய பேர் போகிறாங்க உள்ளுக்கு. அப்போ கபிலவனம் என்னன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகனுடைய ஆறுபடை வீடு இருக்கும். ஆறுபடை வீடு இந்தியாவில் இருக்குது. இலங்கையிலையும் முருகனுக்கான ஒரு ஆறுபடை வீடுகள் இருக்குது. ஆனால் கபிலவனம் என்பது முருகன் வந்து அவர் உட்கார்ந்து தவம் செஞ்ச ஒரு இடம். அது வந்து எங்கேயுமே இருக்காது. அவர் வந்து நவகோடி சித்தர்களை உட்கார்ந்து தவம் செஞ்ச இடம்னு சொல்கிறாங்க. அவரை தேடி எல்லா சித்தர்களும் அங்கே வந்ததாகவும் சொல்கிறாங்க. அதாவது பாத யாத்திரை போகிறதுக்கு அகத்தியருடைய தலைமையில் அவங்க உகந்தை வழியாக நடந்து வந்ததாகவும் சொல்கிறாங்க கபிலவனத்தோடு. இப்போ போகிற பாத யாத்திரை பாதை இல்லாமல் இன்னொரு பாதையும் இருக்குது. இந்த பாதை வந்து காட்டுக்குள்ளே மறைந்து இருக்குது. அங்கே வரும் நீங்கள் போகும்போது அங்கே தலகுரு இல்லைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அதாவது தலைமை குரு வந்த இடம்னு சொல்லுவாங்க. வந்து அகத்தியர் இந்த தலைமை குரு வந்து இருந்த இடம்னு சொல்லி அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே 18 சித்தர்கள் வந்ததுக்கான அடையாளங்கள்லாம் இருக்குது. 18 சித்தர்களுமே? ஆமாம், 18 சித்தர்களும் வந்திருக்காங்க, முருகனை தேடி வந்திருக்காங்க. அப்போ இந்த பாத யாத்திரை வரையும் போது வந்து கபிலவனம் வந்து அப்படியே முருகனை கும்பிட்டுருக்காங்க. அப்போ இது வந்து சித்தர்கள் வழிவந்த இடம். அப்போ அங்கே முருகன் வந்து நிச்சயமாக உட்காந்து தவம் செஞ்ச ஒரு இடம் தான். அந்த இடத்துல நாங்கள் அடிக்கடி போகிறது வழக்கம். அங்கே நிச்சயமாக முருகன் அங்கே உட்கார்ந்து இருந்தார். ஏன்னா எங்களுக்கு சில அனுபவங்கள் அங்கே ஏற்பட்டிருக்கு. அது வந்து வெளியில் எங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் முருகனை உணரலாம். முருகனுடைய சில சக்திகளை நீங்கள் கண்ணார பார்க்கலாம், நிச்சயமாக பார்க்கலாம். அங்கே போய்ட்டு பல அற்புதங்கள், பல அதிசயங்கள் நம்மளோட வந்தவங்களுக்கு நடந்திருக்கு. நாங்களும் நேரடியாக கண்டிருக்கோம். கபில ஒரு ஒரு உதாரணத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா? இல்லை, அது வந்து அது சில ரகசியங்கள் என்பதுனால் இறை ரகசியங்களை வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் பேசுகிறதே பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் இறங்கி வந்து பேசுகிறதே பெரிய விஷயம். ஒரு உதாரணம் எனக்கு நடந்ததல்ல, ஆனால் அங்கே நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். அங்கே வந்து விரதம் இருந்து ரொம்ப பக்குவமாக போகணும், இல்லாட்டி சில அசம்பாவிதங்கள் நடக்கும். ஒரு முறை இப்போ 2 வருடத்துக்கு முன்பு ஒருவர் என்ன செய்தார், அவர் விரதம் ஒழுங்காக இருக்கலைன்னு நினைக்கிறோம். அவர் வந்து இந்த புகைத்து கொண்டு சிகரெட் புகைச்சிக்கிட்டு ஆற்ற கடந்து வந்துட்டார். அப்போ அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த புனித மரம் இருக்க இடத்துல போய் சிகரெட் புகைச்சிக்கிட்டு வந்திருக்கார். உடனே அங்கே 2 யானைகள் காவலுக்கு இருக்குது. அதில் ஒரு யானை வந்து அவர் அந்த இடத்துலேயே தூக்கி வீசிடுச்சு. அவர் இங்கேருந்து கொண்டு போகிற நேரமே ஆள் இருந்துட்டார். அவரோட பாக்கெட்லலாம் சிகரெட் பேக்கெட் இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் அங்கே நடக்கும். சரியான விரதத்தோடு போகணும். அது இல்லாமல் இறை காட்சிகள்லாம் நம்ம சொந்த அனுபவங்கள் நம்மளுக்கு இருக்குது. அப்போ கபிலவனம் என்பது வந்து முருகன் தவம் செஞ்சு அப்படி இருந்த இடம். இப்போ கபில முனிவர் அங்கே வந்ததால் தான் அது கபிலவனம் கபிலித்த அப்படி அழைக்கப்பட்டதான் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரகசியங்கள் அதுக்குள்ளேயும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து முருகனுடைய சில ஆபரணங்களும் முருகப்பெருமையுடைய ஆபரணங்களும் அதுக்குள்ளே புதைக்கப்பட்டதாக இருக்குது. அது மரத்து கீழே புதைக்கப்பட்டதாக இருக்குது. அது இல்லாமல் அங்கே வந்து நீல்தியல்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் முருகனுடைய ஆபரணங்கள் புதைக்கப்பட்டதாக இருக்குது. கபிலவனத்தை சுற்றியே பல பல ரகசிய இடங்கள் அதுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. ஆனால் முன்னே வந்து அங்கே ஒரு விகாரம் இருந்ததாகவும், அந்த கபிலவனத்துக்கு முன்னுக்கு ஒரு விகாரம் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்குது. அப்போ வந்து இது தெரிய வந்து யாரோ அங்கே இருந்து தங்கியிருந்து
முருகனை கும்பிட்டு வந்திருக்காங்க, ஒரு சான்றுகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அது யாழை காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நம்ம போகிறோன்னு சொன்னால் விரதம் இருந்து 21 நாள் சரி குறைஞ்சது விரதம் இருந்து எப்படி சபரிமலைக்கு நம்ம பக்குவமாக இருக்கோமோ அந்த மாதிரி விரதம் இருந்து நாங்கள் போகணும். அங்கே போகும்பொழுது கூட நம்ம வந்து சாதாரண வாகனங்களில் போக முடியாது, ஒன்று ஒரு டிராக்டரில் போகணும், அப்படி இல்லாட்டி நம்ம அதுக்கான பிரத்யேக ஜீப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஜீப் வண்டிகளில் தான் நம்ம அந்த கபிலவனத்துக்கு போகணும். கட்டாயமாக எல்லாருமே கபிலவனம் போகணும், ஒரு முறை போகணும். இல்லை பெண்கள் போகிறதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, ஆனால் பெண்கள் வர்றாங்க. ஏன்னா சகோதர மொழி பெண்கள் நிறைய பேர் அங்கே வர்றாங்க, ஒரு காலப்பகுதியில் வர்றாங்க, வேண்டுதலோடு அவங்க வர்றாங்க. ஆனால் பெண்கள் வர்றதுக்கு கொஞ்சம் சில கட்டுப்பாடுகளோடு அவங்க இருக்குது. ஆண்களுக்கு அப்படி இல்லை, அவங்க விரதம் வந்துட்டு ஒரே இதாக வரலாம். ஒரு காட்டு பயணம் தான், அருமையாக இருக்கும். நாங்களும் மாதம் மாதம் போய்க்கொண்டு தான் இருக்கோம் அங்கே. ரொம்ப அருமையான இடம் கபிலவனம், முருகனுடைய இருப்பிடம், ஆதி இருப்பிடம். நீங்கள் இந்த கேள்வி கேட்ட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கபிலவனத்தை பற்றி இதுவரைக்கும் தொலைக்காட்சிகளில் யாருமே பகிர்ந்துக்கிட்டதாக எனக்கு தெரியலை. உங்கள் மூலமாகவும் நம்ம மூலமாகவும் இந்த விஷயம் வெளியே வந்திருக்குங்கிறதே முருகனுடைய ஒரு ஏற்பாடாக இருக்கலாம். ஆகவே அந்த கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அது கேட்பதற்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் தான் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். கபிலவனம் நீங்கள் மாதம் மாதம் செல்வதாக சொல்லியிருந்தீர்கள். பொதுவாக மக்கள் செல்வதாக இருந்தால் எப்படி செல்ல முடியும்? மக்கள் செல்வதாக இருந்தால் அல்ல நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நேர்கள், ஆமாம், 2-3 பாதைகள் இருக்குது. உகந்த வழியாகவும் செல்லலாம், அப்படி என்றால் அப்படி இல்லை என்றால் நீங்கள் சியம்பல ஆண்டு வழியாகவும் செல்லலாம், மூன்றாகல வழியாகவும் செல்லலாம். செல்வதென்றால் நிச்சயமாக நடந்து செல்ல இயலாது, ஏன்னா நடந்து செல்லறதுக்கு அங்கே அலௌடு இல்லை. நீங்கள் ஒன்று டிராக்டரில் செல்லணும், இல்லாட்டி வாகனத்தில் செல்லணும். இப்போ ரேட்லாம் கூட்டிட்டாங்க. நாங்கள் முத முத போகிற நேரம் வாகனத்துக்கு 20,000, டிராக்டருக்கு 12,000, 11,000 தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண வழியில் போகிறதுக்கே வாகனத்துக்கு 45,000 50,000 வரைக்கும் எடுக்கிறாங்க. நீங்கள் உகந்தே வழியாக போனீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 80,000 to 90,000 வரைக்கும் வாகனத்துக்கு எடுக்கிறாங்க. இதே நீங்கள் டிராக்டரில் போனீங்கன்னு சொன்னால், அநேகமாக டிராக்டரில் வந்து உகந்தே வழியிலேருந்து டிராக்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் போகிறோன்னா மற்ற வழியில் தான் டிராக்டர் இருக்குது. டிராக்டருக்கு வந்து இப்போ நாளைக்கு 25,000 மாதிரி எடுக்கிறாங்க. அப்போ இது இந்த மாதிரி நீங்கள் முத பதிவு செஞ்சுக்கணும், ஒரு வாகனத்தையோ இதை பதிவு செஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் முக்கியம் விரதம் இருக்கணும். விரதம் தான் ரொம்ப முக்கியம். கபிலவனம்னாலே விரதம் தான், அந்த பக்தி. 21 நாள் நாங்கள் சபரிமலைக்கு எப்படி எந்த விதமான மச்ச மாமிசங்கள் சாப்பிடாமல் பிரம்மச்சரியத்தோடு இருந்து இறைநாமத்தை சொல்லி எப்படி நம்ம அந்த 21 நாள் இருக்கிறோமோ அதுதான் பலன். 21 நாளை விட நம்ம 3 மாதம் இருந்து வரவங்களும் இருக்காங்க, 1 மாதம் இருந்து வரவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி விரதம் இருந்து நாங்கள் கபிலவனம் செல்லணும். கபிலவனம் செல்லும் பொழுது சில பேர் வந்து கேட்பாங்க, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், இன்னும் கொஞ்சம் தூரமா, எத்தனை மணிக்கு போயிட்டும், அப்படிலாம் கேட்கவே கூடாது. ஏன்னா அது காட்டு பயணம், எந்த ஒரு இது இல்லாமல் முருகன் நினச்சி நம்ம ஏறி அந்த காட்டு பயணத்தை போகணும். அது நம்ம அந்த அந்த பகுதியில் வந்து நிறைய நம்ம சகோதர மொழி மக்கள் தான் இருக்கிறாங்க, ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க. அப்போ அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, இங்கே நம்ம நம்ம பேச்சு விளக்கில் சொல்லுவாங்க, கட்ட வர்றதை கண்டிப்பா அப்படின்னு சிங்கள மொழியில் சொல்லுவாங்க. அதாவது இந்த வாய் வார்த்தைகளை தவற விட்டுறாங்க அப்படின்னா. எங்களுக்கு அனுபவங்கள் இருக்குது, விரதம் இல்லாமல் வந்து விரதத்தோட ஒழுங்காக விரதம் இல்லாமல் வாய் வார்த்தைகளை தவற விட்டு கஷ்டப்பட்டு போன அனுபவங்கள் இருக்குது. நல்ல விரதத்தோடு போயிட்டு நல்ல தரிசனம் கண்டு வந்த பல அனுபவங்கள் எங்களுக்கு இருக்குது. அது கபிலவனம் என்பது சகோதர மொழியில் எப்படி சொல்லப்படுகிறது? கபிலித்தை என்று சொல்லி கபிலித்தன் நம்ம தமிழ் மொழியில் கபிலவத்தை என்றும் சொல்வார்கள். கபிலவத்தை கபிலித்தை சொல்லலாம். கபிலவனம் என்பது ஒரு கபில முனிவருடைய ஒரு இதனால் நம்ம கபிலவனம் அப்படின்னு. அங்கே பூஜை வழிபாடுக்கு இடம் இருக்கிறது அப்படியா? என்ன வகையான பூஜைகள் நீங்கள் மேற்கொள்கின்ற? அங்கே வந்து பூசாரி இல்லை, கோயில் இல்லை. அதை நான் முதலே சொல்லியிருக்கணும், அங்கே ஒரு பூசாரி இல்லை, கோயிலும் இல்லை. நம்ம போயிட்டு நம்மளுக்கு வேண்டிய மாதிரி பூஜையை செஞ்சுட்டு வரலாம். ஆனால் அந்த கபூராலம்மான்னு இருப்பாங்க, அவங்கள நம்ம கூப்பிட்டு போகலாம். அவங்க வந்து முருகனுக்கு பூஜை பண்ணுவாங்க, விருப்பம்னா கூப்பிட்டு போகலாம், இல்லாட்டி நமக்கு தேவையும் இல்லை. அவங்க அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்குது, புளிய மரம். அதில் முருகனுடைய 6 முகம் பதித்த ஒரு உருவம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே போயிட்டு ஒரு
அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி தியானம் இருந்து அந்த மரத்தில் தலையை வச்சுட்டு வந்தாலே போதும், அவ்வளவுதான். வேறு ஒன்றுமே இல்லை. அந்த உணர்வு நீங்கள் அந்த நான் உங்களோட பேசும் பொழுது கூட என்னை அப்படியே அந்த உணர்வு என்னை ஈர்த்து கொண்டு போகுது. இந்த புனித மரத்துக்கு இல்லை போயிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கண்ணை மூடி தியானம் பண்ணி முருகன் நினச்சிட்டு அந்த மரத்தை சுற்றி வந்து நம்ம தலையை அப்படியே அந்த மரத்தில் வச்சுட்டு வந்தாலே போதும், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி இருக்குது ஒரு சில சிலைகள்லாம் இருக்குது, சிறு சிறு சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. நாங்களும் ஒரு சிவலிங்கம் கூட அங்கே வச்சுருக்கோம், கபிலேஸ்வரர்னு சொல்லி சிவலிங்கம் ஒன்று வச்சுருக்கோம். அது அன்னை சீத்தர் பூஜை பண்ண சிவலிங்கம். அது இல்லாமல் அங்கே சில முருகன் சிலைகள் கூட இப்போ புதிதாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி பிள்ளையார் சிலைகள்லாம் இருக்குது. அப்போ அந்த சிலைகளுக்கு நம்ம அங்கே பூஜை பண்ணுவாங்க, அது நாங்களே பூஜை பண்ணிக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு நாங்களும் தியானம் பண்ணிட்டு வரது தான் இருக்குது நம்ம. நீங்கள் இந்த நேர்காணலுக்கு முன்பதாக நாங்கள் சில விடயங்களை நாங்கள் பேசின தனிப்பட்ட ரீதியிலே கதிர்காமத்தை பற்றி நீங்கள் ஒரு தனித்துவமாக சில விடயங்களை பதிவு செய்திருக்கிறீங்க. கதிர்காமம் இருக்கிறது இலங்கைக்கு இதை விட என்ன வேண்டும் என்பது போல அந்த கருத்து இருந்தது. கதிர்காமத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்திருந்தீர்கள், என்ன காரணம்? கதிர்காமத்துக்கு நான் முக்கியமான இடம் கொடுக்கவில்லை, எங் மூதாதையர்கள் கொடுத்ததால் அந்த இடத்தை நாம் பணிகின்றோம், பணிந்து இருக்கின்றோம். மனமாயி அகற்றிடுவாய் கதிர்காம கந்தனேங்கிறார், திருப்புகழ் பாடப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் விட போக பெருமான் அங்கே தான் இருந்தார். கிரியா பாபாஜி வந்து போக பெருமான்ட அங்கே தான் வித்தையும் கற்றுக்கிறார். அங்கேருந்து அவர்கிட்ட வித்தை கற்றுக்கிட்டு தான் அவர் மற்ற இடம் போகிறார். அப்படி என்றால் அந்த மண்ணுக்கு ஏதோ ஒரு விசேஷம் இருக்கணும், சக்தி இல்லாமல் அங்கே யாரும் சித்தர்கள் நிறையா சித்தர்கள் அங்கே வந்திருக்காங்க. அங்கே நிறையா சித்தர்களுடைய சமாதி இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. காரணம் என்னன்னு சொன்னால் பல கல்ப வருடங்கள் நாங்கள் கலந்து வந்துட்டோம். கதிர்காமம் என்பது இன்றைக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி போகிறோம். உண்மைக்குமே அது வந்து ஒரு தவ பூமி, தவத்துக்கான இடம் தான் கதிர்காமம். நம்முடைய காரணம் என்னன்னு சொன்னால் முருகப்பெருமான் வாழ்ந்த இடம், என் தாய் வள்ளியம்மாவுடைய இடம் அது. வள்ளி வாழ்ந்த இடம், வள்ளியம்மா வாழ்ந்த இடம், வள்ளியுடைய வள்ளியம்மாவுடைய பூமி அது. முருகன் வந்து வள்ளியோ வள்ளியம்மாவோடு இருக்கிற இடம் அது. முருகன் கடைசியாக வந்து அங்கே இருந்ததாக தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த கதிர்காமங்கிறது மிகப்பெரிய முருகன் வந்து அங்கே இருந்த இடம், இருக்கிற இடம், வள்ளியம்மா இருக்கிற இடம், தேவானி அம்மாவும் வந்து இருக்கிற இடம்னு சொல்கிறாங்க. இப்படி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இது எப்படியோ அந்த கதிர்காம மண்ணுக்கு நீங்கள் போன உடனேயே பல பல உணர்வுகளை நீங்கள் உணர்வீங்க. அந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம். கதிர்காமத்தை பற்றி பல ரகசியங்களும் பல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. நாயக்கா அதை பற்றி பேசணும்னு சொன்னால் நம்ம ஒரு தனி நிகழ்ச்சி ஒன்று செய்யணும். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு கதிர்காமத்தின் சிறப்பு என்னான்னு சொன்னால் அது சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் சித்தர்கள் வாழ்ந்த பூமி, முருகன் இருக்கிற இடம் அப்படின்னு எனக்கு சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆனால் அதன் ரகசியங்கள், ஏழுமலை ரகசியம், ஏழுமலைக்கு மேலே என்ன இருக்குது, ஏழுமலைக்கு மேலே இருக்கிற ரகசியங்கள், அங்கே இருக்க மலைகளுடைய ரகசியம், விபூதி மலை என்று ஒன்று இருக்குது அந்த விபூதி மலை ரகசியம், வள்ளிக்குகையுடைய ரகசியம், இப்படி எல்லா ரகசியங்களும் இருக்குது. ஒரு ரகசியத்தை மட்டும் என்னால் சொல்ல முடியாது, இந்த மூலஸ்தான ரகசியத்தை மட்டும் எனக்கு சொல்ல முடியாது. அது சொல்கிறதுக்கு உத்தரவு இல்லை, ஆனால் நம்மளுக்கு அது தெரியும், தெரிஞ்சாலும் வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான காரணத்தை மட்டும் நம்மளால் சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் கட்டாயம் கதிர்காமத்துக்கு போங்க. நீ கதிர்காமத்துக்கு வர மக்கள் குறைஞ்சிருச்சு. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க சொன்னால், கதிர்காமத்தில் போனோன்னா தட்டை வாங்குறாங்க, பூசை பண்ணுறாங்க, அனுப்பிடுறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம மக்கள் எப்படி பழகிருக்காங்கன்னு சொன்னால், போயிட்டு தட்டை கொடுத்தா பேரை சொல்லி அந்த பேருக்கு அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை கொண்டு நாலாத்தி அந்த காலஞ்சி கொண்டு கொடுத்து எல்லாம் செய்யணும். அப்படி தான் நான் பழகிருக்கோம். கதிர்காமத்துள் இல்லை ரகசியம் வேறு. அங்கே வந்து சூக்ஷ்மம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது தவ பூமின்னு சொல்லி. நீங்கள் அங்கே பழத்தை வந்து வெட்டாமல் முழுமையாக கொண்டு போகணும், பழத்தட்டை முழுமையாக கொண்டு போகணும். நீங்கள் முழுமையாக கொண்டு போகிற நேரம் அந்த பழத்தட்டை எடுத்து நீங்கள் நல்லா வேண்டிக்கணும், கடவுளே என்னுடைய நோய் நொடி சுகமாகணும், இல்லாட்டி எனக்கு வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், ஐயா எனக்கு வீடு ஒன்று இல்லை எனக்கு வீடு ஒன்று வாங்கணும்,
ஐயா எனக்கு வண்டி ஒன்று வாங்கணும், குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியம், இது இது ஏதோ நல்ல நீங்கள் அந்த பழத்தை பழத்தட்டை வச்சு வேண்டிக்கணும். அந்த பழத்தட்டு பழங்கள் வந்து முழுமையாக இருக்கணும், வெட்டக்கூடாது. இந்த பழத்தட்டை நீங்கள் கொண்டு போயிட்டு அங்கே முருகண்டை கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன செய்வாங்க, அந்த பழங்களை வெட்டுவாங்க. அந்த பழங்கள்லேருந்து ஒரு ஒரு வாசனை வரும், இந்த வாசனை தான் பூஜை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம, ஏன்னா அந்த மூலஸ்தானத்துகளுக்கு ஒரு முக்கியமான பொருள் இருக்குது, அது என்னென்னு சொல்ல முடியாது. அந்த வாசனையை வந்து அது நுகர்ந்து எடுத்துடும், அது நுகர்ந்து எடுத்தோன்னா அது எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது, அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். அதான் அந்த மூலஸ்தானுடைய ரகசியம். நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, சூக்ஷ்மமான விஷயம் அது. நாங்கள் அந்த பழத்தை கொடுத்தோன்னா பழத்தை வெட்டினோடனே அந்த பழ வாசனை போனோடனே நாங்கள் என்ன நினச்சிருக்கோமோ அது நிச்சயமாக எங்களுக்கு நடந்தோம். ஆகவே கதிர்காமத்துக்கு போங்க, பூஜைகள் கொடுங்க, நல்ல மனமாற இறைவனை வேண்டுங்க, முருகனை வேண்டுங்க, கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம், சித்தர்களின் குருநாதன், பரமகுரு, முருகனை வேண்டினால் சகலமும் கிடைக்கும் நிச்சயமாக. அதே போல் அந்த கதிர்காமத்தின் சிறப்பு தொடர்பாக ஒரு தனி நிகழ்ச்சியை நாங்கள் செய்யலாம் முருகனின் நிச்சயமாக அருளோடு. இந்த வேலைப்பழுவுக்கும் மத்தியிலும் எம்மோடு இணைந்து கொண்டு இந்த சித்தர்கள் தொடர்பாக, அதோடு சித்தர்கள் மாத்திரமல்ல அந்த கூடு விட்டு கூடு பாயும் கலை, அதோடு கதிர்காமம், அதோடு இந்த கபிலவனம் தொடர்பாக பல விளக்கங்களை தந்திருந்தீர்கள். நிச்சயமாக எங்களுடைய நேர்களுக்கு நீண்ட ஒரு பயனாக அந்த கலந்துரையாடல் அமைந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. நேத்ரா டிவியின் சார்பாகவும் நேத்ராவின் நேர்கள் சார்பாகவும் உள்ளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி ஐயா. மிக்க நன்றி உங்களுக்கும். இந்த பகுதியில் நம்மோடு இணைந்து கொண்டவர் பிரம்ம ரிஷிமலை காகமுனி அன்னை சித்தர் ராஜ்குமார் சுவாமிகளின் இலங்கைக்கான பிரதம சீடரும், ஸ்ரீ சிவம் காகபுஜண்டர் சித்தர் பீடத்தின் குரு முதல்வருமான சித்த வித்யார்த்தி சிவயோகி கோபிநாத் தங்கவேல் சுவாமிகள் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். முருகன் அருளில் கதிர்காமத்தினுடைய சிறப்பு தொடர்பாக இன்னும் நாளை நாங்கள் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியின் தயாரிப்பு குழுவோடு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.